நாட்டின் ஜனநாயக அமைப்புகளின் செயல்பாடுகளை நன்றாக புரிந்து கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்பதை இளைஞர்கள் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் அசாம் மாநிலம் குவாஹத்தியில் பல்கலைக்கழக விழா ஒன்றில் நேற்று கலந்து கொண்டு பேசிய அவர் நாட்டில் சமூக பொருளாதார மாற்றத்திற்கு மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜனநாயக அமைப்புகளை இளைஞர்கள் நன்றாக புரிந்து கொண்டு அவற்றின் செயல்பாடுகளை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மக்களின் பிரச்சனைகளை மக்கள் பிரதிநிதிகளிடம் இளைஞர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் இந்த பிரச்சனைகள் குறித்து மக்கள் பிரதிநிதிகள் எவ்வாறு குரல் எழுப்புகிறார்கள் என்பதை இளைஞர்கள் கவனிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்திய அரசியல் சட்டத்தின் மாண்புகளை புரிந்து கொள்வதுடன் அரசியல் சட்டம் ஏற்படுத்தி தந்துள்ள வாய்ப்புகளை இளைஞர்கள் அனைவருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டார் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின ஆண்டை கொண்டாடும் ஆசாதிகா அம்ருத் தருணத்தில் அரசியல் சட்டம் குறித்து மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய அவர் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் அமைதி வளம் மற்றும் முன்னேற்றத்திற்கு அரசியல் சட்டம் எவ்வாறு வழிவகுத்து தந்துள்ளது என்பதை இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்